ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மேனிப்புலேஷன் பற்றி பார்த்துடலாம். ஃபோட்டோ மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அருமையான ஒரு கான்செப்ட். அதாவது ரெண்டு பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு பிக்சர்லேயும் வந்து அதாவது இது இந்த பிக்சர் வந்து இந்த பிக்சரில் இருக்குதுங்கிறத தெரியாத மாதிரி ஒரு க்ரியேட்டிவாக பண்ணுறது தான். இதுக்கு என்னென்ன யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ரெண்டு இமேஜினாலும் வேணும். ஏன்னா ஒரு ரா இமேஜ், இந்த இமேஜில் அந்த ஸ்கல்லை கொண்டு வந்து வச்சு ஒரு ரியலாக ஒரு எஃபெக்ட், மினிமம் ரெண்டு இமேஜ், மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் தூக்கிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எப்படி இருக்குது, பேக்ரவுண்டில் தான் இருக்குது. நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன் பேக்ரவுண்டில் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் தான் இருக்குது, ஒரிஜினலை வந்து நீங்கள் டச் பண்ணவே கூடாது. அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நான் இந்த ஸ்கல்லை மட்டும் தனியாக செலெக்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து செலெக்ஷன் டூல் யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்து அங்கே வச்சு சின்னது பெருசு பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல், அதுக்கப்புறம் கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு, ப்ளர் டெக்ஸ்டர்லாம் எழுதுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமெல்லாம் நிறைய யூஸ் ஆகும். மேனிப்புலேஷிங்கில் ஃபஸ்ட்டு வந்து செலெக்ஷன் பண்ணுங்கள், எந்த இமேஜை எந்த லேயரில் போடுறேன் அப்படின்னு. மேலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயர் வந்து இந்த சைடு இருக்கும். இப்போ இந்த ஸ்கல்லை மட்டும் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூலில் இங்கேருந்து ட்ராக் பண்ணி கையை எடுத்துட்டேன்னா இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் எனக்கு செலக்ட் ஆயிடும். இப்போ ஸ்கல் மட்டும் செலக்ட் ஆயிடுச்சுங்களா, ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் வரும். இப்போ காப்பி, கண்ட்ரோல் சி. இப்போ நான் செலக்ட் பண்ண ஏரியாவை மட்டும் நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா டி செலக்ட், வெளியே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் செலக்ட் பண்ண ஏரியா வந்து காப்பியில் இருக்குது. இது பாருங்கள், நான் பேக்ரவுண்டு டூப்ளிகேட் எதுவுமே பண்ணல, செலக்ட் பண்ணேன், காப்பி பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போயிருங்க. இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கனாலே வந்து பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் ஆகணும்னா பார்த்தீங்களா அது வந்து ஒரு நியூ லேயர்லேயே பேஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம தூக்கிட்டு வந்து வைக்கலாம். ஏன்னா செலெக்ஷன் பண்ணுறது இதுக்குள்ளே ட்ராக் பண்ணி போட்டு கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வேறு ஒரு விண்டோவில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தூக்கிட்டு வந்தும் கூட யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போது செலக்ட் பண்ணுறதுல இன்னொரு விஷயம் இதில் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எஜஸ்லேயெல்லாம் வந்து அந்த பிளாக் கலர் வந்து செலக்ட் ஆகிருக்கு. அப்படின்னா என்ன பண்ணுறது, இந்த பிளாக் கலரை கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணணும். இதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எஜ்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஜ்ஜில் கொஞ்சம் ஃபெதர் மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். இப்போ நான் அண்டு வந்துடுறேன், இந்த இடத்துக்கு போயிடலாம். இப்போ செலெக்ஷன் பண்ணுறதுக்கு நான் அந்த செலெக்ஷன் டூல் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணுறேன், செலக்ட் ஆயிருச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த பிளாக் அந்த எஜ்ஜில் டச் ஆகிற மாதிரி இருக்குதல்ல, எஜ்ஜு டச் ஆகிற மாதிரி கொஞ்சம் உள்ளே வரணும். ஒரு 2 mm 3 mm உள்ளே தள்ளி அவுட்ருக்கு செலக்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுதான் வந்து சப்ஜெக்ட் செலெக்ஷனில் இங்கே இருக்குது பாருங்கள், செலக்ட் பை மாஸ்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனு, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு புது விண்டோ வந்து ஓப்பன் ஆயிரும். இது ஃபுல்லாகவே வந்து செலெக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் புது விண்டோவில். இங்கே வியூ, அதாவது வியூ மோடுன்ட்டு இருக்குது பாருங்கள், இந்த வியூ மோடை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா டைப்பில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். எந்த டைப்பில் வேணாலும் உங்களுக்கு பேக்ரவுண்டு இந்த மாதிரி வச்சா பேக்ரவுண்டாக நீங்கள் காட்டுறக்கும் போது தான் இந்த ஆப்ஷனு. இது வந்து ஆல்பா சேனல் வச்சு செலக்ட் பண்ணுறது. நான் வந்து ஆனியன் ஸ்கின் இதே இருக்கட்டும், இது ஒரு இதெல்லாம் ஆயிடுச்சுங்களா. ரெண்டாவது வந்து டிரான்ஸ்பரன்சி, பின்னாடி எந்த அளவுக்கு அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுங்கிறது நான் ஃபுல் டிரான்ஸ்பரண்ட் வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறது என்னால் வந்து டக்குன்னு பார்க்க முடியும். இது இந்த சைடு எடுத்து பார்க்குறேன், இப்போ அந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எஜ்ஜு இந்த இடத்துல லைட்டாக இழுத்தீங்கன்னா எஜ்ஜு வந்து லைட்டாக அப்படியே ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்மூத் வேணுமா, இது எல்லாமே வந்து எஜ்ஜு ஸ்மூத்துக்காக கொடுக்கறது தான். இங்கே பாருங்கள், அந்த பிளாக் காணாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா. ஃபெதர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக உள்ளே வந்துடும். இங்கே பாருங்கள், கரெக்டாக எந்த ஒரு ப்ராப்ளம்லாம் அழகாக ஃபெதர் வந்துருச்சுங்களா, லைட்டாக எடுத்து கொடுக்கலாம். இப்போ கான்ட்ராஸ்ட் கொடுத்தம்போது ஃபெதர் வந்து காணாமல் போயிருச்சு, ஆனால் எஜ்ஜெல்லாம் பார்த்தீங்களா மறுபடியும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா கான்ட்ராஸ்ட்னா ஷார்ப் கொடுக்கும், கான்ட்ராஸ்டே வேண்டாம், கொஞ்சம் ஷார்ப்பே இருக்கட்டும். நல்லா உள்ள ஃபெதர் ஆகிற மாதிரி இருக்கா, ஃபெதர் ரொம்ப ஃபெதர் வேண்டாம், ஃபெதரே வேண்டாம், லைட்டாக இருக்கட்டும். ஓகே மட்டும் கொடுக்குறேன். கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய் கண்ட்ரோல் வி பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், அந்த எஜ்ஜு பார்த்தீங்களா கொஞ்சமே இல்லை, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ நம்மளோட சப்ஜெக்டை வந்து எந்த இடத்துல வைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இப்போ பில்டிங்கை விட பெருசாக இருக்கணுமா சின்னதாக இருக்கணுமா. இப்போது கேமரா வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது, பில்டிங் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம கேமரா பக்கத்தில் இருக்கிற சப்ஜெக்ட் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக தான் இருக்கும். சரி, இப்போ நான் இந்த இடத்துல நான் வந்து செட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த பிக்சர் பாருங்கள் ப்ரோ, கொஞ்சம் உள்ளே போகாத மண்ணுக்குள்ளே போகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மண்ணுக்குள்ளே போகாத மாதிரி தான் அந்த ஃபீல் இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து இந்த புல்லுலாம் இந்த இதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். அப்படின்னா என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து ஷேடோ வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போது இந்த இடத்துல ஷேடோ ஆட் பண்ணுறதுக்கு நம்ம மெயினாக வந்து சப்ஜெக்ட்டுக்கு ப்ரஷ் டூல் வச்சு தான் ஷேடோ ஆட் பண்ணுவோம். ஷேடோ எங்கே இருக்கணும்,
மண்டையோட்டுக்கு கீழே இருக்கணும், அந்த ஸ்கல்லுக்கு கீழே தான் ஸ்வேடம் இருக்கணும். இப்போ நியூ எம்டி லேயர் கிரியேட் பண்ணுங்கள், ஸ்கல்லுக்கும் அந்த கிரவுண்டுக்கு இடையில வந்து அந்த ஷேடோ லேயரு, ஷேடோ லேயரில் நேம் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஷேடோ அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துறேன். இப்போ ஷேடோ என்ன கலரில் இருக்கும், பிளாக் கலரில் தானே இருக்கும், பிளாக் கலரு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன், பி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சாஃப்ட்டு, இப்போ ஷேடோ ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி படுத்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ப்ரெஷ்ஷோட சைஸு, இப்போது ப்ரெஷ்ஷோட சைஸ் சின்னது பெருசு பண்ணுறதுக்கு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டு கரெக்டாக பாருங்கள். அப்படியே ப்ரெஷ்ஷோட ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணணும் அப்படின்னா இங்கே மேலேயே இருக்குது பாருங்கள், டெம்பரவரியாக ஒப்பாசிட்டியை அப்படியே அப்படியே ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் இது ஸ்கல் வந்து ஓகே, அந்த செடியெல்லாம் மேலே வரணுமில்ல அப்படின்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா பேக்ரவுண்ட் அந்த கிராஸோடது, இதை கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுங்க. இப்போ நம்மளுக்கு என்ன எடுத்துட்டோம், டூப்ளிகேட் லேயரில் இந்த இமேஜ் இருக்குது. இந்த இமேஜ் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கல்லுக்கு மேலே வரணுங்கிறனால இமேஜை ஃபுல்லாக நான் மேலே தூக்கிக்கிறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக நம்ம நினச்சி பார்ப்போம், ஓகே ப்ரோ இப்போ வந்து ஸ்கல்லுக்கு மேலே வந்து அற்புதமாக நம்ம வந்து செட் பண்ணிட்டோம், இருந்தாலும் ஸ்கல்லு மறைஞ்சிருச்சல்லோ, எனக்கு அந்த மண்டவோடு தெரியணும், மண்டவோட்டு கீழே மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ இந்த லேயரில் நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாக மட்டும் கட் பண்ணி விடணும். இது வந்து இதுக்குன்ட்டு கிடையாது, ஸ்கல்லுக்கு கிடையாது, மற்ற எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஏதாச்சும் ஒரு சேர் உள்ள வைக்கிறீங்க, கால் வந்து கொஞ்சம் உள்ளே போகணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எடுத்தோன்னே இமேஜில் ஒர்க் பண்ணாதீங்க, மாஸ்க் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். மாஸ்க் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது, இந்த இமேஜும் டேமேஜும் ஆகாது. மாஸ்க் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது லேயர் மாஸ்க்குன்னு ஒன்று இருக்கும், இந்த லேயர் மாஸ்க்கை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருங்கிறது அதாவது மாஸ்க்குங்கிறது வேறு, லேயர் மாஸ்க்குங்கிறது வேறு. அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கலர் டோனை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதுவே லேயர் மாஸ்க்குங்கிறது பார்த்திங்கன்னா நான் ஒரு நார்மலாக இருக்கிற லேயரை வந்து மாஸ்க் பண்ணி நான் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போது இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற லேயரில் எனக்கு இந்த ஒயிட் கலர் வந்துருச்சு. இப்போ இந்த ஒயிட்னாலே என்ன சொல்லியிருந்தேன், பிளாக் அண்ட் ஒயிட்டு, ஒயிட் இருக்கிற ஏரியா வந்து ஃபுல்லாகவே ஒரிஜினல் இமேஜ் தான் தெரியும், பிளாக் இருக்கிற ஏரியாவெல்லாம் பின்னாடி இருக்கிறது தெரியும், எரேஸ் மாதிரி அழிச்சிடும். இதுக்கு வந்து ப்ரஷ் டூலே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல லைட்டாக எனக்கு அழிக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த டிசைன் தெரிஞ்சால் தானே யூஸ் பண்ண முடியும், அதனால் இப்போ தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் மேலே இருக்கிறதெல்லாம் வந்து எனக்கு அழிச்சு விடணும், கீழே இருக்கிறது மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிறதெல்லாம் ஒயிட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணிக்கலான்னா ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணுங்கள், ப்ரஷ் டூலுக்கு பி ப்ரெஸ் பண்ணுங்கள், பி ப்ரெஸ் பண்ணோன்னா டூல் மாறிடுச்சு பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பெருசாகவே வச்சுக்கிறேன், நல்லா பெருசாகிடுச்சு, ஃபெதர் நல்லா கொடுத்துக்கிறேன். எந்த இடத்துல இது ஃபுல்லாகவே ஒயிட்டு தான் இருக்குது, நம்மளுக்கு பிளாக் தான் வேணும் அப்படின்னா ஃபோர் க்ரௌண்ட் கலரை பிளாக் வச்சுட்டு மேலே வந்து அழிச்சு விடுங்க. மேலே அழிச்சு விடும்போது மேலே எல்லாம் அழுகிதான், ஒப்பாசிட்டி கம்மியாக இருக்குது, 100% வச்சு விடுங்க. மேலே அழிச்சு விட்றேன், மேலே ஃபுல்லாக வந்துடுறேன், இங்கே அழிச்சு விட்றேன், அழிச்சு விட்றேன். இப்போ ஸ்கல்ல ஃபுல்லாக அழிக்க வேண்டாம், ஏன்னா ஃபுல்லாக அழிச்சிங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ஆயிரும். நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரெஷ் சைஸை சின்னது பண்ணிக்கலாம், ஒப்பாசிட்டி வேணுன்னா கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ கேட்கலாம் இதெல்லாம் ஒப்பாசிட்டி கொஞ்சம் இதாகுதுல்ல ப்ரோ அப்படின்னா அதுக்கு தனியாக ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஏன் வந்து லேயர் மாஸ்க்கை போட்டு நான் பண்ண சொல்கிறேன்னா, சப்போஸ் உங்களுக்கு இங்கே வந்து புல் கொஞ்சம் பெருசாகணும் அப்படின்னா இப்போ ஒயிட் கலருங்கிறது வந்து ஃபுல்லாக தெரியும், பிளாக் கலருங்கிறது தெரியாது. இப்போ பிளாக் கலர் அழிச்சுட்டேன், அழிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு இந்த இடத்துல மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னா ஃபோர் க்ரௌண்ட் கலர் ஒயிட் வச்சுட்டு அதே இடத்துல கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும், அதான் பிளாக் வச்சுட்டு அடிச்சிங்கன்னா இதாகாது. ஏன்னா இந்த லேயர் மாஸ்கில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. சரி ப்ரோ இப்போ வந்து இப்போ நீங்கள் அழகாக கொடுத்துட்டீங்க, இப்போ இந்த புல்லெல்லாம் நல்லா ஷார்ப் எஜ்ஜஸ் மாதிரி மேலே போகுதில்ல, அதுக்கு என்ன பண்ணிக்கலான்னா அதுக்கு தான் வந்து ஸ்மெஜ் டூல் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குது. இல்லை வந்து இதுலேயே ஸ்மெஜ் டூல் யூஸ் பண்ணலாம், அது வந்து வேண்டாம் ஸ்மெஜ் டூல் வேண்டாம், அது நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ப்ரஷில் இதுலேயே வந்து லேயர் மாஸ்க் பிளாக் அண்ட் ஒயிட்டை வச்சு தானே பண்ணுறோம், ப்ரஷ் டூலை வச்சு தானே பண்ணுறோம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷோட சைஸ் வேறு ஏதாச்சும் ப்ரஷ் வேணுமான்னு பாருங்கள். இப்போ நான் இந்த ப்ரஷ் எடுத்துக்கிறேன், இந்த ப்ரஷ்ஷோட சைஸ் என்ன, கொஞ்சம் சின்னதாக இருக்குது, நல்லா பெருசு பண்ணுறேன். பெருசு பண்ணிவிட்டு பிளாக் இருக்குங்களா ஒயிட்டு வச்சுருங்க, இது வேண்டாம், இந்த ப்ரெஷ்ஷை எடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷை எடுத்துக்கலாம், நல்லா பண்ணிட்டு அதாவது நீங்கள் பென் டேப்லெட்டெல்லாம் வச்சு பண்ணும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸ்மெஜ் டூலும் யூஸ் பண்ணணும் நீங்கள், ஸ்மெஜ் டூல் யூஸ் பண்ணும்போது அந்த வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக வந்துடும்,
இப்போ இந்த இடத்துல இதாக கட்டாக இருக்கா, இப்படி இழுக்கும் போது அது அப்படியே போகுது பாருங்கள். இங்கே அந்த புள்ளி தெரியலையா? இந்த ப்ரெஷ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பென் டேப்லெட்லாம் வைக்கும்போது அந்த ஒரு ஷார்ப் எஜஸ் கீழேருந்து ஸ்மூத்தாக வந்து அந்த ஷார்ப் எஜஸ் மாதிரி உங்களுக்கு வந்து கட் ஆகும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கேருந்து உள்ளேருந்து வர மாதிரி லாங் ஷாட்டில் வச்சு பண்ணுங்கள். க்ளோஸ்அப் ஷாட்டில் வச்சு பண்ண வேணாம். லாங் ஷாட்டில் வச்சு பண்ணும்போது தான் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு குட்டி குட்டியாக புல் முழுந்து அந்த சைடு இந்த சைடு போகிற மாதிரி இருக்கா? ஆ, இப்போ பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறக்கும் கீழே இருக்கிற லேயரு நம்ம அழகாக வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் வந்து அடுத்த ஸ்டேஜில் க்ரியேட் பண்ணணும். சரி ப்ரோ, இது இதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் நம்ம வந்து லேயரு, அதாவது ரெண்டு இமேஜை வந்து ஒட்டுக்காக நான் மெர்ஜ் பண்ணிட்டேன். அடுத்த செகண்ட் என்ன பண்ணலான்னா, இந்த இமேஜ் எல்லாத்தையுமே ஒரே இமேஜாக கம்ப்ரஸ் பண்ணணும். ஏன்னா அடுத்த லெவல் எடிட்டிங் வந்து நம்ம பண்ண போகிறோம். அடுத்த லெவல் எடிட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஃபுல் இமேஜையும் ஒரே இமேஜாக ஜாயின் பண்ணுறதுக்கு மேல் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஆனில் இருக்கணும், ஆஃபில் இருந்து அது ஒர்க் ஆகாது. மேல் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இ கொடுத்துட்டிங்கன்னா கீழே இருக்கிற நாலு இமேஜும் மெர்ஜ் ஆகி ஒரே ஒரு இமேஜாக வந்து செட் ஆயிரும். கீழே அதெல்லாம் ஹைட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஒரு இமேஜ்லேயே வந்து எல்லா இமேஜும் மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ நகர்த்தி வச்சு ஒர்க் பண்ண முடியாது. இப்போது இதில் வந்து நகர்த்தி வச்சாச்சு, ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு அந்த இப்போ அழிச்சு விட்டிங்கன்னா இந்த இது பிளாக் கலரில் தான் நம்மளுக்கு வரும். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ரீடச் பண்ணுற மாதிரி எஃபெக்டெல்லாம் வேணும் ப்ரோனா, அதுக்கு தான் ஸ்மெஜ் டூல்னு சொல்லுவாங்க. ஸ்மெஜ் டூல் எதுக்கு யூஸ் ஆகுனா, நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல எஜ் வந்து ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அதை ஸ்மூத் பண்ணலாம். ரெண்டாவது வந்து ப்ளர் டூல்னு ஒன்று இருக்கும், அந்த ப்ளர் ஆப்ஷனையும் ஸ்மெஜ்ஜுங்கிறது இந்த இலை வந்து பின்னாடி போயிடுச்சு அப்படியே உள்ளே தூக்கிட்டு வர மாதிரி பண்ணலாம். ஹேர் கட்டிங்கெல்லாம் வந்து மெயினாக நம்ம அதில் யூஸ் பண்ணுறது. ஸ்மெஜ் டூல் எங்கே இருக்குன்னா டூல் பார்லேயே இங்கே இருக்கும் பாருங்கள். அதாவது இந்த பக்கெட் டூல் பக்கத்தில் இங்கே எரேஸ் டூல், பக்கெட் டூல், இந்த இடத்துல கை நீட்டி இருக்கு பார்த்தீங்களா. இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளர்ரு, ஷார்பன், ஸ்மெஜ் இந்த மூணு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ப்ளர்ரை வந்து யூஸ் பண்ணலாம். ப்ளர்ருங்கிறது என்னென்னா எஜ்ஜெல்லாம் ப்ளர் பண்ணுறது, ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா. இப்போ நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ இது வந்து நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு ஹைலைட் பண்ணி காட்டுறது. இப்போ இங்கிருந்து இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, ப்ரெஷ்ஷோட எஜ்ஜெல்லாம் அப்படியே ப்ளர் ஆகுதுங்களா? இங்கே பாருங்கள் அப்படியே மெர்ஜாகும். மெர்ஜாகும் போது ரியலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ரொம்ப போட்டு அழிச்சிடக்கூடாது, ஸ்ட்ரென்த் வேணால் 100 வச்சுக்கலாம். அதாவது ப்ளர் டூல் செலக்ட் பண்ணனா ப்ளர் டூலோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். ப்ரெஸ் சைஸ் சின்னது பண்ணிட்டு லைட்டாக அழிச்சு விட்டிங்கன்னா பேக்ரவுண்டோட மெர்ஜாகும். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒப்பாசிட்டி வந்து 50% வச்சுக்குவாங்க. 50% வச்சு பண்ணும்போது இப்போ இந்த ஸ்கல்லோடது இது இதோட முடிஞ்சு. எஜ்ஜு அழிக்கிறதுக்கு மட்டும்தான் ப்ளர் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பில்டிங்கெல்லாம் வைக்கும்போது பில்டிங் எஜ்ஜெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அது பேக்ரவுண்டோட ஸ்கையோட ஏதாச்சும் மெர்ஜ் பண்ணோன்னா இந்த ப்ளர் டூவில் யூஸ் பண்ணலாம். ரொம்ப அதிகமாகவும் ப்ளர் டூ யூஸ் பண்ணிடக்கூடாது, அதுவும் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த இடத்துல வந்து இது நான் செட் பண்ணிட்டேன். ரெண்டாவது என்ன பண்ணிக்கலான்னா, இதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷார்ப்பன் அப்படின்னா, இப்போ ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப எஜ்ஜு வந்து இதாக இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நீங்கள் ஷார்ப் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா ஷார்ப் ஆயிடுச்சா, ப்ளர் இருக்கிற இடத்துல ப்ளர் பண்ணலாம், ஷார்ப் பண்ணால் ஷார்ப் பண்ணிக்கலாம். அதுவே ஸ்மெஜ் டூலுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஒரு ஆயில் பெயிண்ட் மாதிரி கொண்டு வந்து காட்டிடும். இப்போது இது வந்து எஜ்ஜில் அப்படியே மாறி வச்சு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த ப்ரெஷ்ஷவே யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக சின்னது பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஆயில் பெயிண்ட் மாதிரியெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஸ்மெஜ் டூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மெஜோட ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம். இந்த டைம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இங்கிருந்து என்ன கலரோ அந்த கலர்லேருந்து அப்படியே இழுத்து விடும். இப்போ பூனையெல்லாம் பார்த்தீங்கன்னா மீசையெல்லாம் வைக்கணும், இந்த மாதிரி புல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷோட சைஸ் நல்லா சின்னது பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எப்பயுமே ஃபோட்டோஷாப்பை பொறுத்து உங்களுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பென் டேப்லெட் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஸ்கெட்ச் ட்ராயிங் பண்ணுறதுக்கெலாம் அந்த வரியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரியெல்லாம் கொடுக்குறக்கு ரொம்பவுமே சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மெஜ் டூலோட ஆப்ஷன் இந்த மாதிரி வந்து ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மெஜ் டூலை பற்றி அடுத்தடுத்து நான் வீடியோவில் நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா கலர் கரெக்ஷன் வந்து பண்ணணும். ஏன்னா கலர் கரெக்ஷன் தான் வந்து இப்போ மேனிப்புலேட்டிங் பண்ணிட்டேன், அதுக்கடுத்து வந்து பேக்ரவுண்டோடவும் மெர்ஜான மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. கலர் கரெக்ஷன் அப்படின்னாலே கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் தான் மெயினாக பண்ண சொன்னேன். கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருங்கும் போது லேயரில் மெர்ஜாகிற மாதிரி பண்ண வேண்டாம். லேயரில் மெர்ஜ் ஆகுதுன்னா இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் இந்த ஆப்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணோன்னா இந்த லேயர்லேயே மெர்ஜ் ஆயிரும்.
ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும், லேயர் அப்படியே தான் இருக்கணும், கீழே இருக்குது பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறது யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பிரைட்னஸ் லெவலு கான்ட்ராஸ்ட் கர்வ்ஸு, இது லெவல்ஸ்னால் கண்ட்ரோல் எல்லு ஷார்ட்கட்டு, கர்வ்ஸ்னால் கண்ட்ரோல் எம்மு ஷார்ட்கட்டு. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நான் லெவல்ஸ் எடுத்துக்கிறேன். லெவல்ஸ் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் ஆர்ஜிபி கலரில் லைட்டாக ஆர்ஜிபியில் இந்த பிளாக் கலரை லைட்டாக உள்ளதுக்கிட்டு வரேன். அதுக்கடுத்து ஒயிட்டை லைட்டாக, குவாலிட்டி வந்து லைட்டாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். வேணால் ப்ரிவியூ பார்க்கணும் கூட ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரிவியூ பார்த்துக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், இதை ஆஃப் பண்ணுங்கள், ஆன் பண்ணுங்கள், இதோட ப்ரிவியூ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குது. சரி ப்ரோ, இப்போது எனக்கு இந்த இது மாட்டாச்சு, கலர் டோன் லைட்டாக மாற்றி காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்ஜிபி கலர்லேருந்து இங்கே பாருங்கள் ரெட் கலரை மட்டும் கம்மி பண்ணுறேன். ரெட் கலரை லைட்டாக இந்த இடத்துல கம்மி பண்ணேன்னா கலர் டோன் வந்து அப்படியே மாறிடுச்சுங்களா. இது ஒன்று. சப்போஸ் நான் இதில் பண்ணல அப்படின்னா இதை வந்து இதோடவே வந்து ஓகே பண்ணிடுங்க. இதை எப்பயுமே வந்து இந்த லேயரோட லேயர் மாஸ்காக, இப்போ ஓவராலாக இந்த இமேஜுக்கு ஃபுல்லாக வந்து இந்த லேயர் இருக்குது. இதுக்கப்புறம் பாருங்கள் மறுபடியும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கர்வ்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த கர்வ்ஸில் கர்வ்ஸ் அதே மாதிரி தான், கொஞ்சம் கலர் வந்து மேலே கீழே வந்து கொடுக்கும், இது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டில் வந்து கொடுக்கறது. இப்போது இதில் வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், ரெட் சேனலை வந்து கம்மி பண்ணுறேன். இங்கிருந்து பிடிச்சி ரெட் சேனலை டோட்டலாக கம்மி பண்ணும்போது இந்த இடத்துக்கு க்ரீன் வந்துருச்சுங்களா. அதுக்கப்புறம் ப்ளூ சேனலை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணலாம், லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணால் போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை ஆஃப் பண்ணி காட்டுறேன், ஆன் பண்ணுறேன், டோன் மாறிச்சா. நெக்ஸ்ட்டு இதே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து எவ்வளோ லேயர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு லேயரும் ஒவ்வொரு அப்டேட்டுக்காக யூஸ் பண்ணுறது. நான் வந்து கலர் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், இது வந்து ஃபேடாக இருந்தால் டிண்ட் கலர் கொடுக்குறக்கு, விண்டேஜ் எஃபெக்ட்னு சொன்னால் பார்த்தீங்களா சிஎம்ஒய்க்கேவும் இருக்கும் ஆர்ஜிபி இருக்கும். நான் வந்து இதை லைட்டாக ஃபேட் ஆகிற மாதிரி இந்த சைடு க்ரீன் டோன் வேண்டாம், ஈவினிங் டோனுங்கிறதுனால லைட்டாக மெஜந்தாக்குள்ளே கொண்டு போயிடலாம். பாருங்கள் அந்த ஒரு ஃபளை எஃபெக்ட் வருதா. இதுக்கு அடுத்தது போது இது ஓகே. இப்போ இந்த எஃபெக்ட் பாருங்கள், இது ஆஃப் பண்ணி காட்டுறது, இது வந்து நார்மலாக இருக்குது. இது வந்து நைட் எஃபெக்ட் என்னென்ன மாதிரி கலரெல்லாம் வருமோ அந்த கலருக்கு ரிலேட்டடாக நீங்கள் கொண்டு போகும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து பேசிக்கான கலர் எடிட்டிங்கான ஒரு ஆப்ஷன். இதுலேயே வந்து மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு வைப்ரண்ட் அப்படின்னு போங்க. வைப்ரண்ட் கொடுக்கறது மூலிமா என்ன ஆகுன்னா உங்களுக்கு கலர்டோட டிண்ட்டு கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணாலும் கூட பிளாக் அண்ட் ஒயிட் கொண்டு வரலாம், நல்ல கலர் டெப்த் வேணும்னா கலர் டெப்த் கொண்டு போகலாம். நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா லைட்டாக ஒரு கலர் டிண்ட் இருக்கிற மாதிரியே கொண்டு போய்க்கிறேன். ஓகே, இப்போ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இப்போ எல்லா ஆப்ஷனையுமே சேர்த்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் டி கொடுத்தீங்கன்னா ஒரே ஆப்ஜெக்டாக மெர்ஜ் ஆயிரும். இப்போ இங்கே பாருங்கள் இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி காட்டுறது. ஃபஸ்ட்டு இப்படி இருந்துச்சு, இப்போ நான் கலர் டிண்ட் போட்டு இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து கொண்டு வந்துட்டேன். இப்போ மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த லேயரை நான் வந்து அட்வான்ஸ் லெவலு, இங்கே இருக்கிற கலர் கரெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற கலர் கரெக்ஷன் ஆப்ஷனு, அட்வான்ஸ் லெவல் கலர் கரெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா ரா ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து கலர் கரெக்ஷனுக்காகவே யூஸ் பண்ணுறது. அதில் ஷார்ப்னஸ் பிரைட்னஸ் எல்லா ஆப்ஷனுமே யூஸ் பண்ணியிருக்கலாம். அது ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்லையே நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் ஃபைனாக அடுத்த லெவலில் தூக்கிட்டு போகணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். பட் அந்த ஆப்ஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நார்மல் லேயரில் யூஸ் பண்ணாதீங்க. அப்படின்னா இது வந்து நார்மல் லேயருன்ட்ட ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் எப்படி ப்ரோ கன்வெர்ட் பண்ணுறது, நார்மல் லேயரில் ரைட் சைட் பாட்டமில் ஒரு டாக்குமெண்ட் இல்லை பாருங்கள், அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வந்துடும். இந்த டாக்குமெண்ட் வந்துச்சுன்னா இந்த ஃபைல் வந்து டேமேஜ் ஆகாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இதில் ஃபில்டர், அதாவது மெயின் மெனுவில் ஃபில்டர்னு ஒன்று மெனு, ஃபில்டர் மெனுவில் பார்த்தீங்கன்னா கேமரா ரா ஃபில்டர்னு ஒன்று இருக்கும், கேமரா ரா ஃபில்டர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. கேமரா ரா ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பேசிக்ஸு, கர்வ்ஸு, டீட்டெயிலு, கலர் மிக்ஸு, கலர் கிரேடிங், இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா ஆப்ஷனுமே வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவலு, ஃபோட்டோவை வேறு லெவலில் தூக்கிட்டு போயிடும். எப்போயுமே ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ் போய்க்கோங்க. சப்போஸ் நான் ஏதாச்சும் ஒரு தப்பாக எடிட் பண்ணிட்டேன் அப்படின்னா ரீசெட் பண்ணலாம். ஆல்ட்டு பிடிச்சிட்டு எந்த இங்கே டெம்பரேச்சருக்கு பார்த்தீங்களா அது பக்கத்தில் கர்சர் வச்சிங்கன்னா ரீசெட் காட்டும், எங்கே வைக்கிறீங்களோ அங்கே ரீசெட் காட்டும். எடிட் பண்ணது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், பழைய மாதிரி வந்து ரீசெட் ஆயிடும். இந்த மாதிரி ரீசெட் பண்ணுறதுக்கு ஆல்ட்டு பிடிச்சிட்டு அதை கிளிக் பண்ணால் போதும், இல்லாட்டி டபுள் கிளிக் பண்ணால் போதும். இப்போ ப்ரிவியூ பார்க்குறதுக்கு ஒர்க் பண்ணால் இதை முன்னாடி கண் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் ப்ரிவியூ பார்த்துக்க முடியும். இங்கே இடத்துல பேசிக்ஸில் கீழே கேட்டகரி பிரிச்சிருக்காங்க பாருங்கள், டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கெல்வின் வேல்யூவில். இப்போ இங்கே வந்து ஈவினிங் மோடு அப்படின்னா டெம்பரேச்சர் எவ்வளோ வச்சுக்கலாம், ஈவினிங் மோடுனா 6500க்கு மேலே தான் இருக்கணும், கீழே இருக்கக்கூடாது, கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதாகும். அப்படின்னா டெம்பரேச்சர் கீழே நான் கொண்டு வரேன், கீழே கொண்டு வரது ப்ளூ டோன் தான் வருது, மேலே கொண்டு போனீங்கன்னா எல்லோ டோனில் போயிடும். ஓகேங்களா. அப்படின்னா ஈவினிங் டோனுங்கிறதுனா லைட்டாக ரொம்ப பிடிச்சலாம் இழுத்துறக்கூடாது,
நீங்கள் பிக்சரை பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். லைட்டாக உங்கள் பிக்சருக்கு அந்த டெம்பரேச்சர் ஓகேனா கையெடுங்க. இப்போ லைட்டாக ஹைட் பண்ணி ஓகேன்னு பாருங்கள். ப்ளூ கலர் டோனை இறைச்சிங்களா. டிண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா கலர் டோனுமே மாற்றுறது. இப்போ ஸ்கல் ஒரு பிக்சர் ஒரு கலரில் இருக்கும், பேக்ரவுண்டில் ஒரு கலர், வேறு ஒரு இமேஜ் வச்சனா அது ஒரு கலர், எல்லாமே வேறு வேறு கலரில் இருக்கும். எல்லா கலரையுமே ஒரே கலராக டிண்டடாக கொண்டு வரணும் அப்படின்னா டிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், டோட்டலாக எல்லாம் ஒரே க்ரீன் கலர்லேயே வந்துருச்சுங்களா, எல்லாம் ப்ளூலேயே போதுங்களா. இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரீசெட் பண்ணிவிட்டு லைட்டாக மெஜந்தாவை பார்த்த மாதிரி தள்ளுறேன். லைட்டாக பாருங்கள், ப்ளூ டோன் போயிடுச்சா. இப்போ இதை ஹைலைட் பண்ணுறேங்கண்ணா, திருப்பியை பார்க்குறேன். கொஞ்சம் ப்ளூ டிண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எக்ஸ்போசர் வேணுமா, ஆல்ரெடி ப்ளீச் இருக்குது அதனால் எக்ஸ்போசர் வேண்டாம். கான்ட்ராஸ்ட்டுங்கிறது வந்து டார்க்னஸ் கொண்டு வர்றது. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா லைட்டாக கான்ட்ராஸ்ட்டை டல்லாக கொண்டு வந்துக்கிறேன், ஃபேடு வர மாதிரி கொண்டு வந்துக்கிறேன். ஏன்னா ஃபேடு வர மாதிரி இருந்தால் தான் மேட் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஹைலைட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரைட்னஸ்ஸை டார்க்னஸ் கம்மினேஸ் நம்ம அங்கே பண்ணுற இதே தான். டீட்டெயில் கொடுக்குறக்காக நான் வந்து ஹைலைட்டை லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன் போதும். இப்போ ஷேடோங்கிறது பார்த்திங்கன்னா சப்ஜெக்டில் விழுகிற ஷேடோ, டார்க் இருக்கிறதா தான் ரியாலிட்டி இருக்கும், அதனால் டார்க் கொண்டு வாங்க. ஒயிட்டு பிளாக்குங்கிறது என்னென்னா இந்த பிக்சரில் ஒயிட் இருக்கிறதெல்லாம் நல்லா ஒயிட்டாக ஹைலைட் பண்ணி விடும். இப்போ பாருங்கள் இந்த ஒயிட்டை கம்மி பண்ணனும், இங்கே ஒயிட் கம்மியாயிருச்சு பார்த்தீங்களா. இங்கேன்ட்டு கிடையாது, பிக்சரில் இருக்க ஒயிட்டை கம்மி பண்ணும். டார்க்னஸ்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா பிக்சரில் இருக்க டார்க் எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணிவிடும். இது வந்து பிக்சருக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, இது வந்து நல்லாயிருக்கு. டெக்ஸ்சர் டீட்டெயில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கல்ல வந்து டெக்ஸ்சர் இருக்குது, ஆனால் டீட்டெயில் அவ்வளோக்கா இல்லை. இதை வந்து இழுத்துட்டிங்கன்னா டீட்டெயில் நல்லா தெரியுதுங்களா, டீட்டெயில் கொஞ்சம் ஷைனிங்காக தெரியுது. இதுதான் டெக்ஸ்சர் டீட்டெயில் அப்படிங்கிறது. நம்ம பிக்சருக்கு ஏற்ற மாதிரி வேணால் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி விட்டலாம். இது எல்லாமே வந்து நார்மலாக இருக்கிறது. இப்போ எனக்கு கலர் டோன் டிண்ட் வந்து அதிகமாக இருச்சுன்னா வைப்ரண்ட்டை கம்மி பண்ணிக்கலாம், அதிகம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்மளோட ஆப்ஜெக்டை பொறுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சாச்சுரேஷன் வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஓவர் கலரை வந்து அது கொண்டு வந்து கொடுத்துரும். இப்போ வந்து நான் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன், இல்லை சாச்சுரேஷன் வந்து சுட் ஆல் பிடிச்சி இது பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல முடிஞ்சிச்சு. ரெண்டாவது கர்வ்ஸில் கொண்டு போனீங்கன்னா கர்வ்ஸ் அது ஆனால் நம்ம அங்கே கர்வ்ஸ் யூஸ் பண்ணேன் பார்த்தீங்களா, என்ன கலர் ஓவரால் கலர் கர்வ்ஸ் வந்து இந்த சைடில் ஆகிறது, இல்லை பர்டிகுலர் ஒரு கலரை மட்டும் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒரு கலர் மட்டும் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது. இப்போ க்ரீன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இது வேணும், எல்லோ போகும், மேலே போனீங்கன்னா அதெல்லாம் கர்வ் வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கர்வ் ஆஃப் பண்ணி காட்டுறேன், கர்வ் ஆன் பண்ணுறேன். டீட்டெயில் ஒன்று கொஞ்சம் அடுத்த லெவல் வருதா, மேனிப்புலேட்டிங் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி டீட்டெயில் ஒர்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது ஸ்மூத்னஸ் வேணும், ஆயில் பெயிண்ட் மாதிரியெல்லாம் கொண்டு வரணும்னா நாய்ஸ் ரிடக்ஷனை வந்து நல்லா இழுத்து விட்டுருங்க. நல்லா கம்மி பண்ணிக்கணும், ஆயில் பெயிண்ட் மாதிரி ஆயிரும். இப்போ பார்த்தீங்களா காட்டன் மாதிரி ஆயிடுச்சா, நாய்ஸ் ரிடக்ஷன் போட்டிங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். அதனால் ரொம்ப நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக ஒரு 25க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஷார்ப்னஸ் வேணும் ப்ரோன்னா மேலே ஷார்ப்னஸை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரியலாக இருக்கிற மாதிரி ஒரு எல்லா இடத்துலையுமே எஜ்ஜு ஷார்ப்னஸ் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ ஓவராலாக அழிச்சுக்கணும் காட்டுறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஷார்ப்னஸும் நாய்ஸ் ரிடக்ஷன் இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், டீட்டெயிலாக மற்ற பிரகாரம் வேண்டாம். கலர் மிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பர்டிகுலர் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ரெட் கலர் இருக்குன்னா ரெட் கலரை வந்து மாற்றி விடலாம். இங்கே ரெட் கலரே கிடையாது, ப்ளூ இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், ப்ளூனா ப்ளூ, ப்ளூவை வந்து டோட்டலாக நான் மாற்றுறேன்னா வேறு கலர் வந்து மாற்றி விட்டுடலாம். அந்த ஏரியா மட்டும் மாறுதுங்களா, ஹைலைட் ஆகுதா. இப்போ இந்த இடம் பாருங்கள், அந்த பர்டிகுலர் கலரை மட்டும் டக்குன்னு மாற்றி விடணும், வச்சுட்டுக்கலாம். இங்கே பர்புள்னா பர்புளை மட்டும்தான் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணி விடும். ஓகேங்களா, எல்லோனா எல்லோ அந்த இடத்துல சுத்தமாகவே இல்லை. ஸ்கல் கட்டை பாருங்கள், இந்த கலர் டோனாக கொஞ்சம் மாற்றி விடுறதுக்கு. இப்போ இது ஓவராலாக ஹைட் பண்ணி காட்டுறேன், கலர் டோன் மாதிரி போச்சுங்களா. இந்த மாதிரி தான் ஹைலைட் பண்ணி ஒரு பிக்சரோட கலர் டோனு டின்ட்டு எல்லாத்தையுமே மாற்றுறது. ஃபைனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா கலர் கிரேடிங். கலர் கிரேடிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மிட்டோனு ஷேடோ ஹைலைட்டுன்னு சொல்லுவாங்க. மிட்டோனுங்கிறது வந்து இதில் அதிகமாக இருக்கிற, அதாவது 90% அதிகமாக இருக்கிற மெயின் டோன் அதுங்கிறது. மெயின் டோன் கலரை வந்து இந்த இடத்துல நீங்கள் டோட்டலாகவே மாற்றிக்கலாம். இப்போ மெயின் டோன் கலர் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுமே தவிர்த்து மற்ற பிரகாரம் வேறு எதுவும் கிடையாது. இப்போ நான் ப்ளூ டோன்லேயே இருக்கட்டும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளூ டோன், இல்லை ஒரிஜினல் டோன்லேயே இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா இதை ரீசெட் பண்ணுறதுக்கு ஆல்ட் பிடிச்சி இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் டோன் வந்துடும். ஆனால் கலர் கரெக்டாக மிக்ஸ் ஆகணும்னா கீழே இருக்கிற பிளண்டிங் அமௌண்ட்டை வேணாலும் நீங்கள் சின்னது பண்ணலாம். ஒரிஜினல் டோன்லேயே டார்க்னஸ்ஸாக லைட்னஸ்ஸாக அப்படின்னு பார்த்துக்கோங்க, லைட்டாக டார்க்னஸ் பண்ணிக்கிறேன். இங்கே விழுகிற ஷேடோ வந்து பிளாக் கலரில் இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஷேடோ மாற்றினாலும் கூட மாற்றிக்கலாம். இப்போ ஷேடோ பாருங்கள், லைட்டாக கலர் டோன் மாற்றிட்டேனா. அதுக்கப்புறம் ஹைலைட்டுங்கிறது வந்து அந்த ஹைலைட் ஆகிற ஏரியா என்ன கலரில் ஹைலைட் ஆகணும் அப்படிங்கிறது, ஓவராலாக பிளெண்டிங் பண்ணுறது
இப்போ ஓவராலாக சின்னது பண்ணுறேன், பெருசு பண்ணுறேன். இப்போ இந்த ஏரியா ஓவராலாக இந்த மூணு கலரையுமே மிக்ஸ் பண்ணுறது தான் வந்து கீழே இருக்கிற ஆப்ஷன். இந்த அளவுக்கு ஓகே ஆயிடுச்சு. இப்போது இதை ஆஃப் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா. அடுத்த லெவலில் அந்த கலரோட எஃபெக்டை வந்து தூக்கிட்டு போய் கொடுக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதெல்லாம் சின்ன ஆப்ஷன்ஸ் தான். ஆப்டிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து அந்த 3D மாதிரி எம்போஸ் பண்ணி காட்டுவாங்க தெரியுங்களா. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எஜ்ஜு வந்து கொஞ்சம் நைட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் காட்டணும் அப்படின்னா எஜ்ஜு ஷார்ப்னஸ்க்காக. அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் ஃபுல்லாகவே வந்து கிரைன்ஸ் இருக்கணும் அப்படின்னா ரியாலிட்டினா கிரைன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிக்சர்லேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் தெரியுங்களா. அந்த இதுக்கு விக்னிட்டிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக வந்து இந்த மாதிரி சினிமாட்டிக் அந்த லென்ஸ் எஃபெக்ட் அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. அதை வந்து நம்ம ஆப்டிக்ஸ்லேயே வந்து போட்டோம். இதை மட்டும் ரீசெட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக கொலாபரேஷன். கொலாபரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டிண்ட் கலரில் ஷேடோ டிண்ட்டு பிக்சரோட ஷேடோ டிண்ட்டில் ஒர்க்கு. அதுக்கடுத்தது ரெட் சேனலோட டிண்ட்டு. நீங்களுக்கு ஓவராலாக கலர் டிண்ட்டு மாற்றணும் அப்படின்னா ஃபைனல் டச்சப்புக்காக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்னா கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணால் தான் ரியாலிட்டி வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போது ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணி ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கேமரா ரா ஃபில்டர் ஒர்க் ஆகி நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ கேமரா ரா ஃபில்டர் இங்கே இருக்குது வேணும்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் போட்டனால பாருங்கள் இங்கே இருக்குது. வேணால் ஆன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். இது இல்லாட்டி அப்படியே ஃபோட்டோவோட மெர்ஜான மாதிரி தான் வரும். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இருக்கிறனால தான் அது ஒரு தனி கீழே ஒரு ஃபைல் மாதிரியே வந்துருச்சு ஓகேங்களா. இதுக்காக தான் மெயினாக க்ரியேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். சின்ன எஃபெக்ட்டுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெளியிருந்து ஸ்மோக் எஃபெக்ட் ஏதாச்சும் ஒன்று இந்த இடத்துல தூக்கிட்டு வரலாம். ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தூக்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் அந்த ஸ்மோக் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்க்ரீனில் வச்சுருக்காங்க, நான் இதில் வச்சிட்றேன். ஸ்மோக் எஃபெக்டோட கலர் ஃபுல்லாக, அதாவது ஸ்மோக் எஃபெக்டோட கலர் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இதை ஒயிட் கலரில் கொண்டு வரணும்னா இதை வந்து கண்ட்ரோல் யூ கொடுங்க. ஹியூ சாச்சுரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஆக்சுவலாக இந்த ஹியூ சாச்சுரேஷன் எங்கே இருக்குன்னா இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் இங்கே பாருங்கள் ஹியூ சாச்சுரேஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிடலாம். இதில் லைட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபுல்லாக ஒயிட் கொடுத்தீங்கன்னா அது ஒயிட்டாகவே மாறி போயிடும். இப்போது இதை வந்து பெருசு பண்ணுறக்கு கண்ட்ரோல் டி ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் வச்சுட்டிங்கன்னா அந்த இடம் மட்டும் இதாகும். பெருசு பண்ணிங்கன்னா பெருசாகும். இப்போது இந்த இடத்துல ஸ்மோக் ஆயிடுச்சு. இதில் ஸ்மோக் லைட்டாக தெரியுதே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எந்தெந்த இடத்துல ஸ்மோக் வேணுமோ அது எல்லாத்தையுமே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல சின்னதாக வேணும்னா அந்த இடத்துல சின்னது ஒரே மாதிரி வைக்க வேண்டாம். அந்த இந்த இதுனா இதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லேயர் செலக்ட் ஆகிடும். கண்ட்ரோல் டி கொடுனா ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் கார்னரில் பிடிச்சி சின்னது பண்ணிங்கன்னா சின்னது பெருசு அந்த மாதிரி வந்து பெருசு சின்னது பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இதே இது இன்னொரு கொஞ்சம் டார்க்காக வேணும்னா கண்ட்ரோல் ஜே, இதே இதில் கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல திக்காக வந்து க்ரியேட் ஆகும். இப்போ இந்த ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம், ஒரே இதானே. கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா ரெண்டு லேயர் வந்து மெர்ஜ் ஆயிரும், செலக்ட் பண்ண லேயர் வந்து மெர்ஜ் ஆயிரும். இப்போது இதை வந்து நான் மேலே தூக்கிட்டு போய்க்கிறேன். இது கொஞ்சம் பெருசு பண்ணனால கூட, ஏன்னா ஸ்மோக் எஃபெக்டெல்லாம் இருந்துச்சுன்னா ஃபாகு மாதிரி இருந்துட்டு பார்க்குறக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள் கண்ட்ரோல் டி இந்த கார்னரில் பிடிச்சி இது பண்ணிங்கன்னா, ஏன்னா ஒரே மாதிரி வைக்க வேண்டாம், கொஞ்சம் ரொட்டேட் பண்ணாலும் நல்லா இருக்குமில்ல, அதுக்காக வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணி விட்டுறேன். இப்போ இதை வந்து இப்போ ஓவராலாக இதெல்லாம் ஆஃப் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்மோக் ஆட் பண்ணனவே நல்லா இதாக இருக்குது. சரி ப்ரோ, இந்த மாதிரி ஸ்மோக்கெல்லாம் எதில் டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி மாதிரி இருக்கிற ஸ்மோக்கெல்லாம் வந்து ஃப்ரீ பீக் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ப்ரீமியமும் இருக்குது, ஆனால் ஃப்ரீயாக வந்து ஒரு நாளைக்கு வந்து 15 to 30 டவுன்லோட் பண்ணலாம்னு நினைக்கிற ஒரு ஐடிக்கு நீங்கள் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அது யூஸ் பண்ணும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த ஃபைலை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு டெக்ஸ்ட்டு போட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நான் தான் ஒர்க் பண்ணேங்கிறது காட்டுறதுக்காக டெக்ஸ்ட் டூல் எடுத்து ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு கிளிக் பண்ணுங்கள், மேலே வந்துடும். நான் வந்து மகி அட் TOTMATTECH டாட்மேட்டெக் போட்டுக்கிறேன். இதில் என்னோட லோகோ இதை மட்டும் என்ன பண்ணிக்கலான்னா நான் வந்து தின் லேயர் வந்து செட் பண்ணிக்கிறேன். இதில் பண்ணி ஃபான் சைஸ் சின்னது பண்ணணும் அப்படின்னா இதில் அண்டர்லைன் வேண்டாம். இப்போ இங்கே இருக்கு பார்த்தீங்களா 135 134 ரொம்ப சின்னது பண்ணிவிட்டு இது இங்கே இருக்குது. இந்த லேயரை மேல் லேயரை தூக்கிட்டு வந்துங்க. இப்போ நான் இதை பிடிச்சி, ஏன்னா நேம் போட்டால் தான் அந்த ஒரு லுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பண்ண மாதிரியே ரொம்ப அருமையாக இருக்கிற மாதிரி இது பார்த்தீங்களா. இந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் வேண்டாம் அப்படின்னா இங்கே வச்சுக்கலாம். இந்த கார்னரு இந்த கார்னரு உங்களுக்கு பிடிச்ச கார்னரில் நீங்கள் தான் எடிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அந்த ஒரு இல்யூஷன் காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி எஃபெக்டெல்லாம் போட்டு தான் காட்டணும். இப்போ பார்த்தீங்களா ரொம்ப அருமையாக செட் ஆயிடுச்சு. இதை ஃபைனலாக சேவ் பண்ணணும் நினைங்கன்னா
இங்கே பாருங்கள் ஃபைல் அப்படிங்கிறதுல சேவ் ஆஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் போயிருங்க. டெஸ்க்டாப்பில் ஃபார்மெட் வந்து இப்போ இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுங்கிறதுனால ஜேபக் அதாவது பிஎஸ்டி ஃபைலில் தான் இருக்குது. பிஎஸ்டி ஃபைல் கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பிஎஸ்டி ஃபைல்னால் எடிட்டபிள் ஃபைலு, நீங்கள் வந்து திரும்ப எடிட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை ஜேபக்காக மாற்றணும் அப்படின்னா ஹோல் ஆப்ஜெக்டையுமே இங்கிருந்து ஃபுல் ஆப்ஜெக்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் லேயருமே செலக்ட் பண்ணிட்டேனா கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரே லேயராக மெர்ஜ் ஆயிரும். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ சேவ் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துடாதீங்க, ஃபைலில் போய் சேவாஸ் கொடுங்க. இப்போ இந்த ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து பிஎன்ஜி ஆப்ஷன் ஒன்று வந்துருச்சுங்களா. பிஎன்ஜி இதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. லார்ஜ் சைஸாக மீடியமாங்கிறது நான் லார்ஜ் சைஸ் கொடுத்து ஓகே பண்ணிக்கிறேன். பழைய வெர்ஷன்லாம் டைரெக்டாகவே ஜேபக் இருக்கும், லேட்டஸ்ட் வெர்ஷன்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதோட டெப்த்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா 16 பிட்டு 8 பிட்டு அந்த மாதிரியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, ஃபைல் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம டிப் ஃபைலெல்லாம் கொடுக்கும்போது ஒரிஜினல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸ்க்ரீன் பார்க்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நார்மலாக இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நான் நாய்ஸ் எல்லாம் வச்சனால இந்த மாதிரி இருக்குது. நாய்ஸ் எல்லாம் கிரெயின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பண்ணும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். ஒர்க் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதுக்கடுத்து என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்குது, டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு டூல்ஸையுமே வந்து நீங்கள் நான் சொல்கிறத டூல்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சு நீங்கள் இதே மாதிரி ஒர்க் பண்ணாலே முக்கியமாக போயிடும். முக்கியமாக அட்வான்ஸ் லெவலில் நான் இந்த டுட்டோரியல் போடுறேன்னா முக்கியமான டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். மேனுஃபிளேஷிங்கோட ஃபஸ்ட்டு வீடியோ இது. இதிலிருந்து இதே கான்செப்ட் தான் நம்ம எல்லாத்துலேயுமே நிறைய அசெட்ஸ், இப்போ ஒரு கேரக்டர் தூக்கிட்டோம்னா கேரக்டர் அந்த இடத்துல வச்சு எப்படி அசெட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஒர்க் பண்ணி பாருங்கள். விதவிதமாக கொண்டு வாங்க, நீ சிலுவை எல்லாம் வச்சு பாருங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் காரெல்லாம் தூக்கிட்டு வந்து ஒரு பழைய காலத்து காரெல்லாம் இருக்கிற மாதிரி, இப்போ க்ளவுடெல்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட ஒரு பெட்டரான ஒரு வீடியோ பார்க்கலாம். நிறைய பேசிக்ஸ் டுட்டோரியல் எல்லாமே வந்து கொஞ்சம் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா அப்படியே ஒர்க் போக வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.